எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோமெட்ரி வடிவியலில் கிளாஸ் நம்பர் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 3, லெசன் நம்பர் 4ல பேசிக்கான பாயிண்ட்ஸ், ஆங்கிள்ஸ், லைன்ஸு, லைன்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், ஆங்கிள்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், அதை பேஸ் பண்ண சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் மீடியமாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கிளாஸ் நம்பர் 4ல வந்து ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ட்ரையாங்கிளில் இன்னும் கொஞ்சம் மீறி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிளாஸோட PDFலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோட டெலகிராமில் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் பற்றின பேசிக் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் வீடியோவிலேயே பார்த்துட்டு தான் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்பவே முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்பர்ட்டி தான், பட் எக்ஸாமில் அதிக டைம் கேட்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம்னா என்ன, ரைட் ஆங்கிள், செங்கோணம்னா என்ன, அப்யூஸ் ஆங்கிள், நெடுங்கோணம்னா என்ன, அதற்கான கண்டிஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவிலே நம்ம பார்த்தோம். ஸோ அதை ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து குறுங்கோணமாக இருக்கணும், அதாவது அக்யூட் ஆங்கிளாக இருக்கணும்னா தீட்டாவோட மதிப்பு எப்பயுமே லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும், அதாவது 90 டிகிரிக்கு கீழே இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்யூட் ஆங்கிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அக்யூட் ஆங்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள், செங்கோணம் அப்படின்னா என்ன மீனிங், செங்கோணம்னா ரெண்டு லைனுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து 90 டிகிரியில் அமைவது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தீட்டாவோட மதிப்பு எவ்வளோ, 90 டிகிரிங்களா? தீட்டாவோட மதிப்பு கரெக்டாக 90 டிகிரி இருந்ததுன்னா அதை நம்ம ரைட் ஆங்கிள் அல்லது செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள்னா என்ன, தீட்டாவோட மதிப்பு வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? 90 டிகிரிக்கு மேலே இருக்கும், லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கும், அதாவது 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும், 180 டிகிரிக்கு கீழே இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த கோணத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள், நெடுங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெடுங்கோணத்தை எப்படி வரைவீங்க, ஸோ நெடுங்கோணத்தை இந்த மாதிரி வரைவீங்களா? ஸோ இதை வந்து நெடுங்கோணம் சொல்லும், இது ரைட் ஆங்கிள்னு சொல்லும், இது வந்து குறுங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏபிசி என்பது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், ஸோ பிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைட பின்னு எடுத்துக்கிறோம், சிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைட ஸ்மால் சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு நியூமெரிக்கல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூமெரிக்கல்ஸ் வந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து படிச்சிருவோம், அதனால தான் நீங்க ஏபிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இந்த சைடு வந்து பின்னு எடுத்துப்போம், இந்த சைடு வந்து சின்னு எடுத்துப்போம். சேம் அதே போல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா இந்த சைடு வந்து ஏன்னு எடுத்துப்போம், இந்த சைடு வந்து பின்னு எடுத்துப்போம், இந்த சைடு வந்து சின்னு எடுத்துப்போம். சேம் அதே போல அப்டியூஸ் ஆங்கிளுக்கு இந்த சைடு ஏன்னு எடுத்துப்போம், இந்த சைடு பின்னு எடுத்துப்போம், இந்த சைடு சின்னு எடுத்துப்போம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாத்துரும். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்க ஆல்ரெடி சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, பைத்தோகரஸ் தேரம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பித்தோகரஸ் தேரம் இல்ல பைத்தோகரஸ் தேரம் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இந்த தியேட்டரத்தை கண்டுபிடிச்ச ஒரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தோகரஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ பைத்தோகரஸ் தேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ இந்த ஹைபோடனிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, பெரிய சைடு இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த பெரிய சைடு ஸ்கொயர், ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த மத்த ரெண்டு சைடு ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்கன்னா பெரிய சைடு ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதுதான் பித்தோகரஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை தான் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துலயுமே வந்து சி என்பது பெரிய சைடுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இதுலயும் சி என்பது பெரிய சைடு, இதுலயும் சி என்பது பெரிய சைடு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஏவை ஸ்கொயர் பண்றோம், பிஏ ஸ்கொயர் பண்றோம், சிஎஸ் ஸ்கொயர் பண்றோம். ஓகேங்களா? பெரிய சைடு ஸ்கொயர் பண்றோம், மத்த ரெண்டு சிறிய சைடையும் ஸ்கொயர் பண்றோம். இங்கேயும் சேம் அதே போல ஏஓ ஸ்கொயர் பண்றோம், பிஏ ஸ்கொயர் பண்றோம், சிஏ ஸ்கொயர் பண்றோம். பெரிய சைடு ஸ்கொயர் பண்றோம், மத்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்றோம். அதே போல இங்கேயும் பெரிய சைடு ஸ்கொயர் பண்றோம்,
மற்ற ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்றோம். ஓகேவா? சோ இப்ப கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டும் போது, ஓகேங்களா, அதாவது பெரிய சைட ஸ்கொயர் பண்றதை விட்டுட்டு மத்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டும் போது, அந்த ஸ்கொயர் பண்ணி கூட்டுற வேல்யூ வந்து இந்த சைடை விட பெருசா வந்ததுன்னா அதோட கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? சோ இப்ப அடுத்தது, இங்க பெரிய சைடு ஸ்கொயர் பண்ணிட்டீங்களா, மத்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டும் போது அந்த பெரிய சைடின் ஸ்கொயருக்கு ஈக்குவலா வந்ததுன்னா இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓகேங்களா, பெரிய சைடு ஸ்கொயரை விட்டுட்டு மத்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்கன்னா, ஓகேங்களா, இதோட ஆன்சர் வந்து இதை விட சின்னதா வரும். அதாவது இந்த நம்பர் வந்து பெருசா இருக்கும், இது வந்து பெருசா சின்னதா இருக்கும். சோ வாய் எந்த பக்கம் திறந்திருக்கோ அதுதான் வந்து பெருசு அப்படின்றது, கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த மூணு கண்டிஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே, இதை வச்சு எப்படி குவெஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, மூணு சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? மூணு, அஞ்சு, ஏழு. ஓகேங்களா? இந்த பக்கங்களை கொண்டு கீழ்கண்ட எந்த முக்கோணங்களை உருவாக்க இயலும், உருவாக்க இயலாது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. இங்க க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த முக்கோணத்தை வந்து உருவாக்க இயலும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ உங்ககிட்ட சைட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு சைட்ஸை வச்சு கண்டிஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இங்க சைடு வந்து மூணு, அஞ்சு, ஏழுங்களா? இந்த மூணுத்துல யாரு பெரிய சைடு? இவரு தானே மூணுத்துல பெரிய சைடு. சோ இவரை ஸ்கொயர் பண்றோம். ஓகேங்களா? பெரிய சைடு ஸ்கொயர் பண்றீங்க, மத்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்றீங்க. சோ இதை ஸ்கொயர் பண்ணா ஒன்பது, இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இருபத்தி அஞ்சு, இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது. சோ இதை ரெண்டுத்தையும் கூட்டி இந்த இடத்துல என்ன கண்டிஷன் வருதுன்னு நீங்க செக் பண்ணும். ஓகேங்களா? சோ இதை ரெண்டுத்தையுமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறுன்னு வருது. சோ முப்பத்தி ஆறை விட நாற்பத்தி ஒன்பது பெருசா சின்னதா? நாற்பத்தி ஒன்பது தான் பெருசு. சோ இந்த கண்டிஷன் வந்தா நான் என்ன சொன்னேன், ஓகேங்களா, பெரிய சைடை ஸ்கொயர் பண்றோம், மத்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டும் போது பெரிய சைடு ஸ்கொயர் பண்ணது நமக்கு பெருசா வந்ததுன்னா இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டியூஸ் ஆங்கிள்னு பார்த்தோமா? சோ அப்டியூஸ் ஆங்கிள்னா தமிழ்ல என்ன, நெடுங்கோணமா? சோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த நாலு ஆப்ஷன்ல நெடுங்கோணம் எங்க இருக்கோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சோ இங்க உருவாக்க இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில டைம் க்வெஸ்சன்ல வந்து எந்த க்வெஸ்சன் எந்த ஆப்ஷனை உருவாக்க இயலாது, அதாவது எந்த முக்கோணத்தை வந்து இந்த பக்கங்களை கொண்டு உருவாக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சேம் எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூணு கண்டிஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மூணு கண்டிஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்பயுமே இந்த சி என்பது பெரிய சைடு ஸ்கொயர் தான் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வச்சுக்கிறது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா, பெரிய சைடு ஸ்கொயர். ஓகேங்களா? சோ சைட்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும், நியூமெரிக்கல்ஸ் பார்த்தா இது மூணுத்துல எது பெரிய நம்பர், பெரிய சைடு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட், அடுத்தது இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி, உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட்ல இதை படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? தேல்ஸ் தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழிலும் இதுக்கு நேம் என்னதான் பாத்தீங்கன்னா, தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு தான் இருக்கும். பிகாஸ் இதை கண்டுபிடிச்சது தேல்ஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. சோ அந்த தேற்றத்துக்கு அவருடைய பேரே வச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு தருவாங்க. ஓகேங்களா? பை ப்ரொபோர்ஷனாலிட்டி, பை ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அப்படின்றது பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த தேல்ஸ் தேரம் என்பது என்ன ப்ராப்பர்ட்டி? சோ இது எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு எப்படி எல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ ஏ பி சி என்பது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ டி சி என்பது, இந்த லைன் என்பது பிசிக்கு வந்து பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏபிசி என்பது ஒரு ட்ரையாங்கிள். சோ அந்த ட்ரையாங்கிளை ஒரு லைன் வந்து இரண்டா பிரிக்குது. சோ பை ப்ரொபோஷனாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, இரண்டா பிரிக்குது. சோ இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு வந்து, சோ இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு வந்து ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா, சோ இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து இந்த லைனோட மிட் பாயிண்ட் கிடையாது. ஓகேங்களா? சோ மிட் பாயிண்ட் வந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு தேரம் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பாக்கலாம். ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் கிடையாது. இப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த லைன் வந்து இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம்,
ஆனா இந்த லைன் வந்து கீழ இருக்கிற லைனுக்கு பேரலா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் கண்டிஷன். சோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா நீங்க வந்து தேல்ஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ தேல்ஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஏல இருந்து டி வரைக்கும் ஒரு லென்த்ங்களா, சோ இந்த லென்த் ஏடி டிவைடட் பை அடுத்தது டில இருந்து பி வரைக்கும் ஒரு லென்த் டிபி ஈக்குவல் டு இங்க ஏடின்னு எடுத்தோமா சேம் அதே போல இங்க யாரை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஇ. ஓகேங்களா? சோ ஏஇ இவரோட லென்த். நெக்ஸ்ட் இந்த இடத்துல யாரை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசி இவரோட லென்த் நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? சோ இசி. ஓகேங்களா? சோ இதுதான் தேவ்ஸ் தேரத்தோட முதல் ப்ரூஃப். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து பெரிய ப்ரூஃப் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. நம்மளோட கண்டிஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேல்ஸ் தேரம் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா தேல்ஸ் தேரம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும். சோ இங்க சைட்லாம் கொடுத்துருப்பாங்க, சைட்ஸ் கொடுத்துட்டு நம்ம கிட்ட க்வெஸ்சன் கேட்பாங்க. சோ அந்த க்வெஸ்சன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இதை வச்சு இன்னொரு கண்டிஷன் வந்து அமைக்கலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஏடின்னு ஒரு லென்த் எடுத்துப்போம். ஓகேங்களா? சோ ஏடின்னு ஒரு லென்த் எடுத்துக்கிட்டு டிவைடட் பை ஃபுல் லென்த் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா ஏபிங்களா. சோ ஃபுல் லென்த் வந்து ஏபி ஈக்குவல் டு ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஏடி எடுத்தீங்களா, சோ அதே போல இந்த இடத்துல ஏஇன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஃபுல் லென்த் எடுத்தீங்கன்னா சேம் அதே போல இந்த இடத்துலயும் ஃபுல் லென்த் எடுத்தீங்கன்னா ஏசிங்களா. சோ ஏடி டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை ஏசி. ஓகேங்களா? சோ எப்படி எடுத்தேன்னு தெரியுதுங்களா? சோ அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு ப்ரூஃப்லாம் நமக்கு தேவையே இல்லை, எக்ஸாமுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து இது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லென்த் இருக்கு பாத்தீங்களா, சோ டிஇ. ஓகேங்களா? சோ டிஇ டிவைடட் பை இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ டிஇ டிவைடட் பை இந்த லென்த் என்ன பிசிங்களா, சோ இந்த லென்த்துக்கு வந்து சமமா இருக்கும் அப்படின்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தேல்ஸ் தேரம் வந்து சொல்லுது. ஓகேங்களா? சோ இந்த தேரத்தை வச்சு க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப இங்க பாருங்க, க்வெஸ்சன்ல வந்து சொல்லிடுவாங்க ஏபிசி என்பது ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிஇ என்ற லைன் வந்து பிசிக்கு வந்து இணையா இருக்கு, பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரலல் இணையா இருக்கு அப்படின்னு. டிஇ என்ற லைன் வந்து பிசிக்கு வந்து பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ அவங்க வந்து க்வெஸ்சன்ல வந்து டி இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட் அப்படின்றத எதுவுமே மென்ஷன் பண்ண, நடு புள்ளி என்பதை அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ இங்க நீங்க டைரக்டாவே என்ன தியரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்ப இங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏபி என்பது 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சோ ஏபி எவ்வளவு கொடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஏஇ இந்த லென்த் எவ்வளவு கொடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இசி ஓகேங்களா, சோ இந்த லென்த் எவ்வளவு கொடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சோ இப்ப நம்ம கிட்ட க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏடி. ஓகேங்களா? சோ இதோட லென்த் வந்து என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்ப என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், இந்த லென்த் ஓகேங்களா ஏடி டிவைடட் பை நெக்ஸ்ட் ஹோல் லென்த், பிகாஸ் இங்க ஹோல் லென்த் தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. சோ ஹோல் லென்த் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இந்த லென்த் ஏஇ. ஓகேங்களா? சோ இந்த லென்த் வந்து ஏஇ டிவைட் பை நெக்ஸ்ட் ஃபுல் லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த் வந்து ஏசி. ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாருங்க ஏடி என்பது தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சோ அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏபி என்பது என்ன, 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, சோ ஏபி என்பது 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஏஇ என்ன கொடுத்துருக்காங்க, ஏஇ என்பது 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, சோ ஏஇ என்பது 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏசி என்பது என்ன, சோ டைரக்டா இங்க போயிட்டு 5 எடுத்துட்டு வந்து போட்டுறாதீங்க, பிகாஸ் இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி கேட்டிருக்காங்க. சோ ஏசி என்பது என்ன பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த். சோ இதை ரெண்டுத்தையுமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருந்து சி வரைக்கும் இருக்க லென்த் கிடைச்சிடும். சோ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 9 சென்டிமீட்டருங்களா. சோ இப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க, எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 10 அந்த சைடு கொண்டு போங்க. சோ 4 × 10 / 9ங்களா. சோ 4 × 10 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 / 9. சோ இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். சப்போஸ் ஆப்ஷன்ல இதை கேன்சல் பண்ணி 4 9 = 36 ரிமைண்டர் வந்து 4 அகைன் வந்து 4.444 இந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். அல்லது இதை கலப்பு பின்னத்துல கொடுத்தாங்க 4 9 = 36 ரிமைண்டர் வந்து 4 4/9. சோ இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான், மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் தேல்ஸ் தியரம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு தியரம் இருக்கு,
அதுக்கு பேர் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் தியரம் அப்படினு சொல்வாங்க. இதுமே உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ல இருக்கு. சோ மிட் பாயிண்ட் தியரம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க ஓகேங்களா. ABC என்பது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து DE ஓகேங்களா. சோ இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு வந்து parallel அப்படினு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. DE என்பது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ ரெஸ்பெக்டிவ் சைடு ஓகேங்களா. சோ ரெஸ்பெக்டிவ் சைடுனா AC என்ற சைடுக்கு E என்பது நடுப்புள்ளி. சோ இந்த ஹிண்ட் வந்து கொடுக்கலனா நீங்க தேரிஸ் தேரம் வந்து யூஸ் பண்ணும். DE வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் சைடோட மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. சோ இங்க வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் தேரம் யூஸ் பண்ணும். சோ மிட் பாயிண்ட் தேரம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. சோ இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த சைடு கிடைக்க நீங்க என்ன பண்ணணும், DE ஈக்குவல் டு ஓகேங்களா. சோ இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடை ரெண்டால டிவைட் பண்ணும். BC டிவைடட் பை 2 என்பது ஒரு தியரம் ஓகேங்களா. ஸோ டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து 10 கொடுத்துருப்பாங்க, எனில் டிஇயோட லென்த் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் கொடுத்துட்டு இந்த லென்த் டைரெக்டாகவே கேட்பாங்க. ஸோ பிசி என்பது 10 டிவைட் பை 2 ஓகேங்களா, டிஇயோட வேல்யூ எவ்வளோ ஓகேங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணினா உங்களுக்கு 5 கிடைக்குமா. ஸோ டிஇயோட வேல்யூ வந்து 5 கிடைச்சிடும். ஸோ இந்த தியரம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இந்த தியரம் வந்து தேல்ஸ் தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள் தியரம் ஓகேங்களா. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த தியரத்தை பேஸ் பண்ணி தான் 30 ஓகேங்களா 30/12/2020 நடந்த NTPC எக்ஸாம் செகண்ட் ஷிஃப்டில் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரெண்டு தியரம் பார்க்க போகிறோம். இது இந்த ரெண்டு தியரத்துல இருந்துமே கொஸ்டின் கேட்டிருந்தோம். சேம் எக்ஸாக்ட் இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோமோ அதே போல கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த தியரத்துல இருந்து ஓகேங்களா. ஸோ அது நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ மிட் பாயிண்ட் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன, முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாஃப் இன்ட்டு அடிப்பரப்பு இன்ட்டு உயரமா. ஸோ இது வந்து ஒரு மென்சுரேஷன் ஃபார்முலா, ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஏரியா கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. ஸோ இது எந்த முக்கோணமாக இருந்தாலுமே முக்கோணத்தோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ட்டு அடிப்பரப்பு ஓகேங்களா, அடிப்பக்கம் இல்லைனா அடிப்பரப்பு இன்ட்டு ஹைட் உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் தியரம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஏபிசி என்பது ஒரு ட்ரையாங்கிளுங்களா. ஸோ ஏபிசி என்பது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டிஷனில் சொல்லுவாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி என்ற லைன் வந்து ஏசிக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இங்க பாருங்க, இப்போ ஏபிசி ஓகேங்களா. ஸோ ஏபிசி ட்ரையாங்கிள் வந்து நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவீங்களா, இதை வந்து ஹைட்டுன்னு சொல்லுவீங்களா. ஸோ இப்போ இதோட ஏரியா என்ன, ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு பிசி, பேஸ் வந்து பிசி இன்ட்டு ஹைட் வந்து ஏபியா ஈக்குவல் டு இது எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே போல ட்ரையாங்கிள் தான் பிடினு வந்துருச்சுங்களா. ஸோ இப்ப பாருங்க இதை வந்து ஹைட்டான்னு எடுத்து ஹைட்டா எடுத்துக்கோங்க, இதை வந்து பேஸா எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் வந்து இப்படி ஃபார்மா இருக்கு. ஸோ இந்த லைனை வந்து பேஸா எடுத்துக்கோங்க, இதை வந்து ஹைட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ஏரியா வந்து என்ன இருக்கும், ஹாஃப் இன்ட்டு. ஸோ இதோட பேஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஏசிங்களா. ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏசி இன்ட்டு இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிடி ஓகேங்களா. ஸோ இதோட ஹைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடி. ஸோ பிடி ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே வந்து எழுதியிருக்கு, ஹாஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏசி இன்ட்டு பிடி. ஏன் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஏரியாவும் சமமாக தான் இருக்கும் அப்படின்றத நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஹாஃபையும் கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் போட தேவையில்லை, இதெல்லாம் நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். கடைசியாக நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா மட்டும் எப்படி வர வைக்கணும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஹாஃபும் கேன்சல் ஆயிடுச்சு, பிசி இன்ட்டு ஏபி ஏசி இன்ட்டு பிடி ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, இங்கே பாருங்க வேற என்ன, இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏசி ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஓகேங்களா, ஏசி ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டிவைடா மாறிடும். நமக்கு எப்பயுமே கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லென்த் தான் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ எந்த லென்த் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இந்த லென்த் வேணும்னா ஸோ இந்த லென்த் டிவைடட் பை இந்த லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணி ஹோல் லென்த் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லென்த் வந்து கிடைச்சிடும். இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் தியரத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ இதை வச்சு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
சோ இப்போ இங்க பாருங்க ஏபிசி என்பது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க ஏபிசி என்பது ஒரு செங்கோணம் முக்கோணம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பிடி என்ற லைன் ஓகேங்களா சோ இந்த லைன் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசிக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏனில் பிடியோட வேல்யூ சோ இந்த லென்த் வந்து என்னன்னு நம்ம கிட்ட கேட்டுக்கலாம் சோ இப்ப இங்க பாருங்க இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்களா இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்களா சோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க இது வந்து இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் பர்பெண்டிகுலர்னா இந்த ரெண்டு லைனும் 90 டிகிரியில இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன் சோ இப்ப வந்து நீங்க ரைட் ஆங்கிள் தியரம் வந்து யூஸ் பண்ணலாமா சோ எனக்கு இந்த லென்த் தேவை இந்த லென்த் தேவைன்னா என்ன பண்ணுவீங்க பிடி என்ற லென்த் நமக்கு தேவை சோ இந்த பக்கத்தையும் அதாவது ஏபி அந்த பக்கத்தையும் நெக்ஸ்ட் இந்த பக்கம் பிசி இந்த பக்கத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த டோட்டல் பக்கத்தை டிவைட் பண்ணணும் ஏசி பட் நமக்கு ஏசி தெரியுமா ஏபி இருக்கு பிசி இருக்கு பட் ஏசி நமக்கு தெரியாது சோ அந்த ஏசி எப்படி கண்டுபிடிப்பீங்க ஓகேங்களா சோ ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்கு இந்த ட்ரையாங்கிள் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்களா சோ இது வந்து 8 இது வந்து 6 சோ இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க இது வந்து ஹைபோடனிஸ் சைடுங்களா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுவீங்களா சோ அகார்டிங் டு த பித்தாகரஸ் தியரம் இந்த சைடு வந்து நமக்கு தேவைனா சோ ஹைபோடனிஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் அதாவது கர்ணம்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து இந்த முழு பக்கம் நமக்கு தேவைனா இந்த மத்த ரெண்டு பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் ஓகேங்களா சோ 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் ஓகேங்களா சோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இதை கூட்டினீங்கன்னா 64 இதை கூட்டினீங்கன்னா 36 சோ இதை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா சோ இதை கூட்டினீங்கன்னா 100ங்களா சோ இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா ரூட் 100 மாறுமா சோ அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 ஓகேங்களா சோ அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏசி இதோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 ஓகேவா சரி ஓகே இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம பிடி வந்து கண்டுபிடிக்கணுமா சோ பிடியோட லென்த் கண்டுபிடிக்க ஏபியோட வேல்யூ எவ்வளவு 8 பிசியோட வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா 6 ஓகேங்களா ஏசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 சோ கூட்டினீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 48 டிவைடட் பை 10ங்களா சோ சால்வ் பண்ணீங்கன்னா 4.8 என்பதுதான் மிக சரியான விடை சோ 8 6 48 டிவைடட் பை 10 போட்டீங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் சோ 4.8 என்பதுதான் மிக சரியான விடை ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் இதே போல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன்னொரு கண்டிஷன் இருக்கு ஓகேவா சோ இப்போ இங்க பாருங்க பிடி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க ஏ பி சி என்பது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஓகேங்களா பி கிட்ட ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பிடி என்ற லைன் வந்து ஏசிக்கு வந்து பேரலா இருக்கும் சாரி பர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்லிட்டாங்க சோ பர்பெண்டிகுலர்னா இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும் அதாவது இந்த இது வந்து 90 டிகிரி இருக்கும் இது வந்து 90 டிகிரி இருக்கும் மொத்தமா 180 டிகிரி இருக்கும் சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏடிபி ஓகேங்களா சோ ட்ரையாங்கிள் ஏடிபி ஓகேங்களா இது வந்து 90 டிகிரிங்களா சோ ட்ரையாங்கிள் ஏடிபி இந்த ட்ரையாங்கிளும் நெக்ஸ்ட் பிடிசி ஓகேங்களா இந்த ட்ரையாங்கிளும் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்ல சொல்லணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லெட்டர் ஏடி டிவைட் பை நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லெட்டர் பிடி ஈக்குவல் டு கடைசி ரெண்டு லெட்டர் டிபி ஈக்குவல் டு கடைசி ரெண்டு லெட்டர் பிசி ஓகேங்களா சோ இதுதான் இந்த தியரம் வச்சு சாரி இந்த ரைட் ஆங்கிள் தியரத்தை வச்சு நம்ம போடுற கண்டிஷன் ஓகேவா சோ இப்ப இங்க பாருங்க ஏடி என்பது நமக்கு இப்ப கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிடி என்ற லென்த் தான் நம்ம கிட்ட கேட்பாங்க ஓகேவா சோ இங்கேயும் அதே போலதான் பிடி என்ற லென்த் கேட்பாங்க சோ எந்த லென்த் கேட்டாலும் உங்களுக்கு தியரம் தெரியும் சோ நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா சோ கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க பாப்போமா சோ ஆஸ் யூஷுவல் கொஸ்டின்ல வந்து ஏபிசி என்ற ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோணம் முக்கோணமா இருக்குன்னு சொல்லிடுவாங்க இந்த பிடி என்ற லைன் வந்து ஏசி என்ற லைனுக்கு வந்து செங்குத்தா இருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு இந்த சிம்பிளுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் அதாவது செங்குத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் செங்குத்துனா இது வந்து 90 டிகிரி இருக்குமா சோ இது 90 டிகிரி இருக்குமா சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது 90 டிகிரி இருக்குமா சோ இப்ப இங்க பாருங்க ஏடி இந்த ட்ரையாங்கிள் சாரி இந்த சைடு கொடுத்துருக்காங்க இந்த சைடு கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா சோ இப்ப நான் என்ன சொன்னேன் கண்டிஷன் இங்க பாருங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த லென்த் நமக்கு தேவைன்னா ஓகேங்களா சோ இங்க பாருங்க இது வந்து டிபிங்களா இதை வந்து நம்ம பிடினே எடுத்துக்கலாமா ரெண்டுமே சேம் தானே சோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி
into DC. So இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் என்ன அமைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடி தான் தேவை, ஓகேவா? ஸோ எந்த லென்த் நமக்கு தேவை, பிடி என்ற லென்த் தேவை. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணலாமா? ஸோ பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடு இருக்கு பார்த்தீங்களா, மற்ற ரெண்டு சைடு, அந்த ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏடி 8 × 9. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 × 9 = 72 பிடி ஸ்கொயர், ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பிடி மட்டும்தான் தேவை. இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா ரூட்டாக மாறுமா? ஸோ அப்போ √72, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, √72 என்ன பண்ணலாம், 36 × 2 பிரிக்கலாமா? ஸோ 36 × 2 பிரிச்சிங்கன்னா இந்த 36 ரூட்டை விட்டு வெளியே வந்ததுன்னா 6√2 வருமா? 6 × √2 இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். அல்லது இந்த √72 எப்படி பிரிப்பீங்க? ஸோ 8 × 9 = 72. ஸோ இந்த 9 வெளியே வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, ஓகேங்களா, 3ங்களா? ஸோ 3 × √8 இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். மேற்கொண்டு இந்த √8 பிரிச்சிங்கன்னா 4 × 2 வரும். இந்த 4 ரூட்டை விட்டு வெளியே வந்ததுன்னா 2 வரும். 3 × 2 = 6. அகைன் இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6√2 தான் ஆன்சர் வரும், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்த ரெண்டு தேரமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு தேரத்துல இருந்தும் நான் சொன்னல NTPC 30th December 2nd shift, அதில் இந்த ரெண்டு தேரத்துலேருந்து சேம் எக்ஸாக்ட் இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதே போல கொஸ்டின் கேட்டாங்க, ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து சர்க்கிளில் ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்லாம் இருக்கு, அந்த கான்செப்டை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 or 3 days வந்து நமக்கு வந்து ஜியோமெட்ரி வந்து கம்ப்ளீட்டா நமக்கு முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம், ஜியோமெட்ரிலேருந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீசனிங் டாபிக் பார்க்கலாம், ஓகேவா? ஒரு ரீசனிங் டாபிக் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஜியோமெட்ரிய கடைசி டாபிக் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.